திருப்பத்தூரில் 5 வயது சிறுவன் 4 கிலோமீட்டர் வரை சிலம்பம் சுற்றி வேர்ல்ட் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்று உலக சாதனை பெற்றார். திருப்பத்தூரில் புகழ்பெற்ற பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வீர விளையாட்டு கலைக்கூடம் சார்பில் மாஸ்டர் கதிரவன் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் காந்திப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழ் இணையன் ஜனனி தம்பதியினரின் 5 வயது மகன் மித்ரன் என்பவர் தனது 1.5 வயதில் இருந்து சிலம்ப பயிற்சி எடுத்து வருகிறார். இந்நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை காவல் மைதானத்தில் இருந்து திருப்பத்தூர் வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள காந்தி சிலை வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 மணி நேரம் 3 நிமிடத்தில் சிலம்பம், ஸ்டார், மான்கொம்பு, வாள், ஈட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை உபகரணங்களை பயன்படுத்தி சாதனை செய்தார். இந்த நிலையில் உலகம் முழுவதும் 18 நாடுகளில் இயங்கி வரும் நோபல் உலக சாதனை தனியார் நிறுவனம் மூலம் பரிசு வழங்க பயிற்சி பள்ளியின் சார்பில் ஏற்பாடு செய்தனர். அதன் பேரில் சென்னையில் இருந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எனும் பெயரில் இயங்கும் தனியார் குழு திருப்பத்தூரில் இயங்கும் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் 5 வயது சிறுவன் மித்ரனின் திறமையை பதிவு செய்தனர். மேலும் இதுவரை ஊக்குவிக்கும் விதமாக தனியார் நிறுவனம் 5 வயதிற்குட்பட்ட சிறுவர் பிரிவில் தொடர்ந்து 1 மணி நேரம் 3 நிமிடத்தில் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை உபகரணங்களை சுற்றி உலக அளவில் சாதனை படைத்து இருப்பதாக வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் பதிவு செய்து உலக சாதனை பெற்றதாக சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் மித்ரன் ஆசிஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு உள்ளிட்ட சுமார் 30 மேற்பட்ட சாதனைகளை படைத்த இவர் 5 வயதில் 1 மணி நேரம் 3 நிமிடத்தில் சிலம்பம் சுற்றி நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் சாதனை செய்து இருப்பது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறை எனவும் இக்குழுவினர் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மேலும் தொடர் பயிற்சியின் மூலமாக உலக அளவில் சிலம்பத்தில் சாதனை படைக்க இருப்பதாகவும் தமிழக அரசு இவரை கவனத்திற்கு கொண்டு அவருக்கு தகுந்த அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் அவரது பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.